வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் குஹன். நினச்சி பாருங்கள், இப்படி நான் ஒரு லைட்டை பட்டனை அமுக்குனா இந்த லைட்டு மூலயமா உங்களுக்கு நெட் வரும்னு சொன்னால் நம்புவீங்களா? அந்த டெக்னாலஜியை பற்றி தான் இன்றைக்கி நான் வீடியோவில் பேச போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா லைஃபை. லைஃபைனா என்ன? லைட் ஃபிடிலிட்டி. அப்படினா என்ன? ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், ஒரு கம்பேரிசனோட சொன்னால் உங்களுக்கு புரியும். வைஃபை, லைஃபை. வைஃபைனா ஒயர்லெஸ் ஃபிடிலிட்டி நம்ம யூஸ் பண்ணுறது. லைஃபைனா இதோட அட்வான்ஸ்டு வெர்ஷன். வைஃபைல என்ன பண்ணுவோம்? ஒரு டப்பா வச்சு அந்த டப்பா மூலயமா ரேடியோ வேவ்ஸை டிரான்ஸ்மிட் பண்ணி உங்களுக்கு வந்து நெட்டு கிடைக்குது. அதே மாதிரி தான் லைட் ஆன் பண்ணிங்கன்னா லைட்டு மூலயமா உங்களுக்கு வந்து நெட்டு கிடைக்கும். அது எப்படிடா கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இது எங்கள் வீட்டு டிவி ரிமோட் கண்ட்ரோல். ஓகேவா? இந்த ரிமோட் கண்ட்ரோலில் இங்கே வந்து ஒரு எல்இடி பல்ப் இருக்குது. இந்த ரிமோட் கண்ட்ரோல்லேருந்து என் டிவி எப்படி சேஞ்ச் ஆகுது? இப்படி நான் அமுக்கணுன்னா இங்கே பாருங்களேன், இப்படி வெறும் கண்ணில் பார்த்தா எனக்கு ஒரு லைட்டும் தெரியாது. ஆனால் பக்கத்தில் வந்து கேமராவில் பாருங்களேன், லைட்டு தெரியுதா? இதே வந்து நீங்கள் உங்கள் ரிமோட்லேயே செக் பண்ணுங்கள், கண்ணில் பார்த்தா இப்படி தெரியாது, ஆனால் வந்து கேமராவில் பார்த்தா தெரியும். இதுதான் வந்து லைட்டு வந்து டிரான்ஸ்மிட் ஆகி அது அந்த லைட்டு அந்த வந்து ஜீரோ ஆஃப் ஆச்சுன்னா ஜீரோ, ஆன் ஆச்சுன்னா ஒன். ஓகேவா? அந்த மாதிரி தான் உங்களுக்கு டிவி. இப்போ த்ரீனா வந்து பைனரியில் மாற்றினா என்ன? ஜீரோ ஒன் ஒன். அதை வந்து அப்படியே வந்து டிவிக்கு சென்ட் பண்ணி டிவி வந்து சேனல் மாற்றுது. அதே மாதிரி தான் நம்ம ஒரு எல்இடி பல்பை வச்சுட்டோன்னீங்களேன், அந்த எல்இடி பல்பில் இப்போ வந்து ஒரு ஒரு வீடியோ பார்க்கணும்னா வீடியோ வந்து எப்படி இருக்கும்? ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் ஜீரோ ஒன் மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டாக இருக்கும். அப்போது ஒவ்வொரு டைம் ஒரு ஜீரோ இருந்துச்சுன்னா மொத்தம் நிறைய எல்இடி பல்பு வச்சுருவோம்ல, ஒரு பல்புக்குள்ளே நிறைய எல்இடி இருக்கும். அந்த எல்இடி பல்பு ஜீரோ ஒன் ஜீரோ ஒன்னாக இருக்குன்னா அப்படி ஃப்ளிக்கர் ஆகிட்டே இருக்கும். ஒரு செகண்டுக்கு 1 மில்லியன் டைம்ஸ்க்கு மேலே நம்மளுக்கு ஃப்ளிக்கர் ஆச்சுன்னா நம்ம கண்ணுக்கு வந்து அந்த ஃப்ளிக்கர் ஆகிறது தெரியாது. ஸோ லைட்டு மூலயமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். சரிடா, லைஃபைக்கு இப்போ ஒய்ஃபையே நல்லா தானே இருக்குது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய்ஃபையை விட லைஃபைக்கு வந்து நிறையா அட்வான்டேஜஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஸ்பீட், 100 times ஸ்பீட். இப்போ வரைக்கும் லேபில் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து லைஃபை வந்து லேபில் டெஸ்ட் பண்ணதுக்கு வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா 7 GB, அதாவது வந்து வைஃபைல 1னா இதில் வந்து 7 GB தான் டெஸ்ட் ஆகிருக்கு. பட் வந்து ஃப்யூச்சரில் வந்து டெவலப் பண்ணும்போது இன்ட்டு 100 times ஒய்ஃபையோட 100 times வந்து ஸ்பீடாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்ச். ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை வந்து கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டாக மேக்ஸிமம் 100 meters வரைக்கும் போகலாம். ஆனால் ஒய்ஃபை லைஃபைல வந்து 10 meters வரைக்கும் தான் போகணும், போக முடியும். ஏன்னா வந்து இந்த லைட் இருக்குல்ல, லைட்டு வந்து ரொம்ப தூரத்துக்கு போக முடியாது. ஸோ வந்து நம்மளால் தூரத்தில் யூஸ் பண்ண முடியாது. அதே இதை வந்து செக்யூரிட்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இப்போ வந்து ஒய்ஃபைனா 100 meters நான் பக்கத்து ரூமில் இருக்க என் ஒய்ஃபை யூஸ் பண்ணலாம், அந்த ரூமில் இருக்க என் யூஸ் பண்ணலாம். ஸோ என் ஒய்ஃபை ஹேக் பண்ணி என்னோடய டீட்டெயில்ஸ்லாம் என்ன எடுக்க முடியும், நான் அந்த ஒய்ஃபைல என்னென்ன இது பண்ணணும் அதை எடுக்க முடியும். பட் இப்போ இதுவே லைஃபைன்னு வந்து பார்த்திங்கன்னா லைஃபைல என்னாகும், லைஃபைல வந்து லைட்டு வந்து வாழால் அதாவது செவத்தால் வந்து பிளாக் ஆகிக்கும். ஸோ என்னாகும், என்னோடய லைஃபை யாருனாலையும் ஹேக் பண்ண முடியாது. ஹேக் பண்ணாலும் எனக்கு கண்ணுக்கு முன்னாடி தான் ஹேக் பண்ண முடியும். ஸோ வந்து இது வந்து கொஞ்சம் செக்யூர்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுத்துகிட்டு போவீங்க. சரி, இதான் உங்கள் ஃபோன் வைங்களா, ஃபோன் எடுத்துகிட்டு அப்படியே நடந்து போகிறீங்க. சரின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு லைட் இருக்குது, அந்த லைட்டை விட்டு நீங்கள் வெளியே போயிட்டீங்கன்னா நெட்டு கிடையாமல் போயிடும்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் அதுதான் தப்பு. இன்னொரு லைட் இருக்கும்ல, அதே லைட்டு லைஃபை லைட்டாக போட்டோம்னீங்களேன், அந்த லைட்டில் கனெக்ட் பண்ணி அந்த லைட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் நடந்து போயிட்டே இருக்கலாம், நீங்கள் லைட் இருக்க வரைக்கும் நெட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து லைஃபையோட அட்வான்டேஜ். ஃப்யூச்சரில் வரும்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப வேகமாக இருக்கும், ஏன்னா வந்து டக்கு டக்குன்னு வருதுல்ல. ஸோ ஒய்ஃபைனா வந்து இன்டர்ஃபரன்ஸ் ஏதோ வேவ்ஸ் வந்து குட்டியாக இருக்கும். இது லைஃபைனா கொஞ்சம் வேகமாக இருக்கனால இதுதான் லைஃபைன்னு சொல்கிறாங்க. ஸோ வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன்.